தான் நாங்கள் இங்கே வந்து இதுதான் ஓட்டேரி. பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டேரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தண்ணியே இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்க நண்பர்களே, எவ்வளோ ஜனங்க வந்து ஏறி நின்று பார்த்துனுங்கிறாங்க. மை நேம் இஸ் இமான்குமார், இவன் நேம் இஸ் அருண்குமார், அவர் நேம் இஸ் சரத்குமார். வேலூர்ல அந்த ஏரிக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி கார்த்திகை தீபம். சரி, இப்போ வாங்க நாங்கள் உங்களை ஓட்டேரியில் போய் மீட் பண்ணுறோம். சரி நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து இதுதான் ஓட்டேரி. பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டேரியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் தண்ணியே இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு ஸ்மால் ஏரியா, அங்கே மட்டும்தான் தண்ணி இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இந்த தண்ணி ஓவர் ஃபுல் ஆகி வெளியில் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது இந்த இங்கே ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாகி அங்கே போய் வந்து ஊற்றோம். அது பார்த்திங்கன்னா இந்த தாட்டி நல்லா மழை பெய்யலன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா. சரி நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக இருக்கிறனால நாங்கள் அப்படியே இந்த ஓட்டேரி மலை மேலே அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா பாலமதின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் உங்களுக்கு வந்து காட்டுறோம். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். சரி நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாலமதி மலைக்கு வந்து போக வந்து வழியில் கொரோனானாலன்னா அந்த வந்து வழியை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு இது தெரியும், அதுதான் பார்த்தீங்கன்னா இதோ அங்கே லாஸ்ட்டில் ஒன்று தெரியுது பாருங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டேரி ஏரி வந்து ஓவர் ஃப்ளை வந்து ஊற்றுற இடம். அது வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி வந்து ஊற்றும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓட்டேரியே வந்து ரொம்பல தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சி எல்லா ஏரியா வந்து ரொம்பிச்சு, ஆனால் வேலூரோட ஓட்டேரி மட்டும் இன்னும் ரொம்பல. சரி நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு மேடு மாதிரி தெரியும், அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டேரி ஒரு கரை. ஸோ அந்த கரையை ஒட்டியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு பார்க் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே கூட நம்மளை வந்து உள்ளே உடலை பாருங்கள். அங்கே தெரியும் உங்களுக்கு ஏரி கரை தெரியுது பாருங்கள். பாருங்கள் இதுதான் அந்த பார்க்கு. சரி நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஓட்டேரி ஏரி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பல. ஸோ ஆனாலும் அதுக்கு மீறி வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் பாலார் ரிவர்னு ஒரு ரிவர் இருக்குது, எல்லாருக்குமே வந்து தெரியும். அது பார்த்திங்கன்னா சும்மா அடித்து பிடிச்சி தண்ணி வந்துட்டுருக்கு அந்த பாலார் ரிவரில். சரி இப்போ நம்ம அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம், அங்கே போய் உங்களை சந்திக்கிறோம். சரி நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளைமேட்டில் அதுவும் ஈவினிங் டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டீ சாப்பிட்றதே ஒரு சுகம்தான். அருமையான டீங்க பா, செம்மையான டீ, சூப்பரான டீ. பார்த்தீங்கன்னா பாலார் வழியில் தான் போயிட்டுருக்கோம்.
அந்த கடையில் தான் வாங்கியிருந்தோம். இந்த கடை பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆரண்யாஸ் காஃபி. அந்த கடையில் தான் நம்ம வாங்கியிருந்தோம். சூப்பராக இருக்குது டீ. சரி நம்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இது இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லி கேர்வழகு சிம்லி. ஸோ இது வாங்கினோம் நல்லா பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த இந்த வெள்ளத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி கட் பண்ணி போட்டிருக்காங்கல்ல, நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி அது கடிக்க சொல்ல நம்ம வாயில் அது வர சொல்ல அது ஒரு ஒரு ஃபீலாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் வாங்கியிருந்தோம். இந்த பிஸ்கெட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீக்கு வந்து சாப்பிட்டோம். இந்த பிஸ்கெட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அதாவது அப்படியே கடிச்சா அப்படியே கரைஞ்சிடுது வாயில், அந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டாக இருக்குது இது. சரி இப்போ நம்ம அப்படியே பாலார் போயிருக்கிறோம். சரி அங்கே போயிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறோம். சரி நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம பாலார் ரிவருக்கு வந்து வந்தாச்சு. நம்ம வந்து பாலார் நியூ பிரிட்ஜில் வந்து நின்றுட்டுருக்கோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓல்டு பிரிட்ஜு, அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா ரிவர், அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரயில்வே பிரிட்ஜு. ரயில்வே பிரிட்ஜு அப்படியே பாருங்கள், இதுதான் நம்ம பாலார் ரிவர். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு, நல்லா ப்ரெஷராக வந்துட்டுருக்கு தண்ணி. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த தண்ணி வருது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் முன்னாடி தான் வந்துச்சு தண்ணி. ஸோ இப்போ மழை பெய்ஞ்சனால இவ்வளோ தண்ணி வருது. இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பாலர் வேலை பார்த்திங்கன்னா நிறைய தடுப்பணை கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல, பார்க்கலாம் பண்ணலாங்களா இல்லையான்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நியூ பிரிட்ஜ் இந்த பாலார் நியூ பிரிட்ஜுக்கு அப்புறம் இங்கேருந்தான் அந்த தண்ணி வந்து பாஸ் ஆகுது. உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அருமையாக தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். பாருங்க நண்பர்களே, எவ்வளோ ஜனங்க வந்து ஏறி நின்று பார்த்துனுங்கிறாங்க. பாருங்க எவ்வளோ ஜனங்க ஏறி நின்று பார்த்துனுங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் இல்லை தண்ணி. போன வருஷம்லாம் 3 இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா செம ப்ரெஷராக இருந்துச்சு. சரி நண்பர்கள், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரிட்ஜு கீழே வந்திருக்கோம். பாருங்கள் இதுதான் பழைய பாலார் பிரிட்ஜு, இது கீழே நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே ஜாலியாக வந்து குளிச்சிட்ருக்காங்க, நிறைய பேர் வந்து மீனும் பிடிச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனும் குடிச்சிட்ருக்காங்க. அப்படியே நம்ம கூட பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் நின்றுனுக்குறோம். நான் தண்ணி நல்லா ஓரளவு கிளியராக தான் வருது பாருங்கள். சரி நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நம்மளுக்கு எல்லா வருஷம் வருஷமும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்து நிறைய தண்ணியும் கிடைக்கும், ஸோ கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி பஞ்சமே இருக்காது. ஸோ அதனால் நம்ம தடுப்பணை அந்த மாதிரி எதனா அணை கட்டினா நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் சேவ் ஆகும். பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷராக வருது தண்ணி. எப்பத்துல மூணு மணி வந்து பிடிச்சிருக்க அண்ணன் பேர் வந்து ரயிலு, ஆனால் வந்து சார்மா மேடு. இவர் எங்கள் அண்ணன், நான் தோட்டப்பள்ளியம், இவங்க சத்தோச்சேரி. காலையில் மத்தியானம் மூணு மணிக்கு வந்தோம். மூணு மணிலேருந்து மீன் பிடிச்சோம். ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் 10 கிலோ மீன் பிடிச்சிருப்போம். நல்லா மீன், இது குறவுக்குது, கண்டைக்குது, கெல்த்திக்குது, ஜிலேபிக்குது, அவ்வளோதான் இருக்குது. என்ன ஒன்று ஃபுல்லாக ஆயமாக இருக்குது. பா மீன் பிடிக்கிறவங்க பார்த்து பிடிங்க, அவ்வளோதான் சார். Your name is ella kuppu kadaiyanchu jana life thanni vandu kuppu mari irukku start la your name is my name is Iman Kumar, your name is Arun Kumar, our name is Sarath Kumar, your name is Nandu Kumar, your name is Munna Kumar. Na solla solla na eppadi varudhu nalla irukka na thanni nindichuna slow aichuna vandu na pathina arumiya irukku kudika fulla ada arangudhu thanni arumiya irukku thanni kudika kudika irukuda குளிச்சுட்டு நம்ம ரொம்ப டயர்டாக கலாய்ச்சி போய் வந்து உக்காந்துருக்கணும். ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தோங்க. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்க சில நண்பர்கள்லாம் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. மீன் நிறைய பிடிச்சிருந்தாங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் மீன்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் மீன் பிடிக்கிறதுனா பிடிக்கலாம், கொஞ்சம் ஆழமாக இருக்குதுன்னு அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே நல்லா ஜாலியாக தான் பேசணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும், பட்டன் இல்லை ஒரு இதுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எங்கள் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்தோஷமாக வந்து சந்திக்கிறோம். பாய் ஃப்ரம் உங்கள் ப்ரோஸ். பாய். சரி நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம பாலாறில் வந்து சரி நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம பாலாறில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு